எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு ஆடி மாதத்தினுடைய தேய்பிறை பஞ்சமி. இப்படி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் வாராகி அம்மன் தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது அம்மனுக்குரிய மாதம். இப்படி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாட்களாக பார்க்கப்படுது. அப்படி அந்த விதத்தில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வாராகி அம்மன் தாயாருக்கு ரொம்பவுமே ஒரு உரித்தான நாள். பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும் பொழுது அது மாதத்தில் இரண்டு முறை வந்தாலுமே தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தேய்வதற்குண்டான வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு வாராகி அம்மன் தாயாரனுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வாராகி அம்மன் தாயாரை இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் எப்படி எளிய முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கஷ்டங்கள் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கவே முடியாது. கடன் பிரச்சனை இல்லை தீராத உடல் பிரச்சனைகள், மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் செல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வாராகி அம்மன் தாயாருக்குரிய வழிபாட்டை இந்த பஞ்சமி தீதியில் செய்வது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். காலை நேரத்தில் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டு பூஜை அறையில் வாராகி அம்மன் தாயாருடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த திருவுருவப்படத்திற்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து சிவப்பு நிற மலர்களை சூடி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. ஒருவேளை உங்கள் வீடுகளில் திருவுருவ படம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி அந்த தீப சுடரில் வாராகி அம்மன் தாயார் எழுந்துருள்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் படம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்படி நீங்கள் அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுதே உங்களுடைய விரதத்தை தொடங்கிடணும். நாள் முழுவதுமே நீங்கள் வாராகி அம்மன் தாயாருக்குரிய காயத்ரி மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். இப்படி இந்த காயத்ரி மந்திரம் உங்களால் சொல்வதற்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் சாதாரணமாக ஓம் வாராகி அன்னையே போற்றி அப்படிங்கிறத மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் நாள் முழுவதுமே வழிபாடுகள் எல்லாமே செய்து முடித்ததுக்கப்புறமா சாயந்தர நேரம் அப்படிங்கிறது தான் வாராகி அம்மன் தாயாரை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவுமே உகந்த நேரம். அதுலேயும் இந்த 8:00 to 9:00 அப்படிங்கிறது வாராகி அம்மன் தாயார் வழிபாட்டுக்குரிய அற்புதமான நேரம். அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் காலையில் ஏற்றி வைத்த அகல் தீபத்தை மறுபடியும் ஏற்றி வச்சுட்டு அந்த அகல் தீபத்தில் வரக்கூடிய ஜோதியில் வாராகி அம்மன் தாயார் எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யணும். அதே மாதிரி காலையில் நீங்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்திருந்தாலுமே இந்த அற்புதமான நேரமான 8:00 to 9:00 அப்படிங்கிற நேரத்தில் வாராகி அம்மன் தாயாருக்குரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது 8:00 to 9:00 அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது எந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பானகம் கண்டிப்பாக செய்து வைக்கணும். அதே மாதிரி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, உளுந்து வடை, இந்த மாதிரி எது உங்களால் செய்ய முடியுமோ அதையும் நீங்கள் செய்து வைத்து வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நாளன்னைக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக மாவிளக்கு செய்து வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு விசேஷமானது. அதனால் மாவிளக்கு கட்டாயமாக செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் தவறாமல் செய்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நெய்வேத்தியங்கள் செய்வதற்கு முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்து அதை வைத்து கூட வழிபாடு செய்யலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நீங்கள் வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது நம்ம வீடுகளில் அதிகப்படியான தீயசக்திகளுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு வெண்கடுகு தூபம் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. அதனால் தவறாமல் இதையும் செய்துக்கோங்க. இப்படி நம்ம இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது மனசில் கடுகளவு கூட எந்த விதமான சங்கடங்களுமே இல்லாமல் நம்ம இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வாராகி அம்மன் தாயாரை வழிபாடு செய்யணும். இப்படி நம்ம 8:00 to 9:00 அப்படிங்கிற நேரத்தில் நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்து மந்திரங்கள் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும். அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கிட்டு அந்த சிவப்பு நிற துணியில் ₹1 நாணயத்தையும் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையுமே சேர்த்து அதை ஒரு முடிச்சா தயார் செய்து வச்சுக்கணும். இப்படி அந்த முடிச்சை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தனித்தனியாக செய்து வச்சுக்கணும். இதை பற்றின ஒரு பதிவு கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன்.
அதனோட லிங்க்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கட்டாயமாக போய் பாருங்கள். இப்படி நீங்கள் தயார்படுத்தின முடிச்ச ஒவ்வொரு உறுப்பினருக்குமே வீட்டு உறுப்பினர் ஒவ்வொருத்தருமே தனியாக வர சொல்லி அவங்களுக்கு நீங்கள் 27 முறை தலையை சுற்றினதுக்கப்புறமா அந்த முடிச்ச உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் தனியாக வச்சுருங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து 6 பஞ்சமி திதிகளுக்கு இதே மாதிரி செய்துட்டே வரணும். தேய்பிரை பஞ்சமிலையும் செய்யலாம், வளர்பிரை பஞ்சமிலையும் செய்யலாம். மொத்தத்தில் 6 பஞ்சமி திதிகளில் இந்த மாதிரி ஒரு முடிச்சை தயார் செய்து அதை நம்ம வீட்டு உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்குமே 27 முறை சுற்றி அந்த தட்டில் வச்சுக்கிட்டே வரணும். இப்படி நம்ம தொடர்ந்து 6 பஞ்சமி திதிகள்லையுமே இந்த மாதிரி ஒரு முடிச்சை தயார் செய்து அதை நம்ம வீட்டு உறுப்பினர்கள் அனைவருக்குமே சுற்றி எடுத்ததுக்கப்புறமா அந்த தட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முடிச்சுகளையுமே நம்ம எப்போ வாராகியம்மன் தாயாருடைய சந்நிதிக்கு போகிறோமோ அப்போ நம்ம கொண்டு போய் அந்த சந்நிதியில் இந்த முடிச்சுகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்படி நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடு இந்த செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட கஷ்டங்கள் நம்ம வீடுகளில் இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்வதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மேலும் இந்த குறிப்பிட்ட தேய்பிரை பஞ்சமி நாட்களில் நம்ம வீடுகளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். தேங்காய் தீபம் எப்படி தயார் செய்யணும், எந்த நிறத்தில் திரி போடணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களுமே நம்ம சேனலில் ஒரு பதிவாக நான் கொடுத்துருக்கிறேன். அதனோட லிங்க்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கட்டாயமாக போய் பாருங்கள். தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியவர்களுடைய வீடுகளில் அனைத்து விதமான துஷ்ட சக்திகளும் வெளியேறி எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் செல்வதற்குண்டான வழி பிறப்பதாக சொல்லப்படுது. அதனால ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நாளைக்கு தவறாமல் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யுங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட தேய்பிரை பஞ்சமி நாளானது புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால் மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம சாயந்தர நேரத்தில் நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அந்த 8-9 அப்படிங்கிற நேரத்தில் பூஜைகள் எல்லாமே செய்யலாம். காலை நேரங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாவிஷ்ணுவுக்கே உரித்தான துளசி இலைகளை கொண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி நம்ம துளசி இலைகளை வைத்து வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த துளசி இலைகளை நம்ம வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் கொண்டு போய் வைக்கலாம். அது கூட நம்ம கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வைப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்த செல்வம் கொழிக்கக்கூடிய புதன்கிழமை நாளனைக்கு வரக்கூடிய பஞ்சமி திதியானது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது. நம்முடைய கஷ்டங்கள் முழுவதுமே தீர்வதற்குண்டான வழிபிறப்பதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பும் இந்த புதன்கிழமை நாளனைக்கு ஏற்படுது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான சேர்க்கை இருக்கக்கூடிய நாளனைக்கு நம்ம வீடுகளில் மகாவிஷ்ணுவையும் வாராகியம்மன் தாயாரையும் வழிபாடு செய்து அனைத்து விதமான பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.